அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை பவர்ஃபுல்லான அதே சமயத்தில் ரொம்ப எளிமையான ஒரு வசிய முறை. இந்த வசிய முறையை நீங்கள் கையாண்டிங்கனாக்கா நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். ஆண் பெண் வசியத்திற்கு உரியது. கோபித்து கொண்டு போன நபர்கள், உங்ககிட்ட பேசாமல் இருக்கிற நபர்கள், ஒற்றுமையாக இருந்தும் ஒரு சில விஷயங்களில் ஈடுபாடுகள் இல்லை, கோஆப்ரேஷன் இல்லை அப்படின்னாக்கா இந்த வசிய முறையை பயன்படுத்துங்க. லவ்வர்ஸுக்கு ரொம்ப பெஸ்ட் இது. லவ்வர்ஸ் யாராவது ஒன் சைடாக லவ் பண்ணுறாங்கனாக்கா பண்ணலாம். லவ்வர்ஸ் பழகிருந்தாலும் அவ்வளோ க்ளோஸாக இல்லை, சில சமயம் விலகி விலகி போகிறாங்க அப்படின்னாக்கா இந்த வசிய முறையை பயன்படுத்தலாம். கணவன் மனைவி ஒற்றுமைக்கு உகந்தது. ஒற்றுமையாக இருந்து பிரிஞ்சு வாழ்கிறாங்கனாலோ அல்லது நிஜமாகவே அவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக இருக்காங்க அப்படின்னாலோ இந்த வசிய முறையை பயன்படுத்தலாம். இதற்கு உரிய பொருட்கள் என்ன, இதை எப்படி பயன்படுத்தணுங்கிறத பற்றி தெளிவாக சொல்லிடுறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதற்கு உரிய நாள் வந்து பார்த்திங்கனாக்கா ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமைகளில் பண்ணலாம். இரண்டு நாட்கள் நீங்கள் பண்ணலாம். உரிய நேரம் வந்து பார்த்திங்கனாக்கா எதுவுமே கிடையாது. பெண்கள் மாத்திரம் அந்த தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம், மற்ற நாட்களில் பண்ணலாம். மற்ற நாட்கள்னாக்கா ஞாயிற்று மற்றும் திங்கட்கிழமை தான், மற்ற எல்லா நாட்களையும் பண்ண முடியாது. ஆண்களுக்கும் அதே வழிமுறை தான். ஒயிட் கலர் பேப்பரில் ரெட் கலர் பேனாவால் எழுதணும். ஃபஸ்ட்டு எப்படி எழுதுனாக்கா, ஒயிட் கலர் பேப்பர்னாக்கா ரொம்ப பெரிய பேப்பர்லாம் எடுத்துக்காதீங்க. உங்கள் மொபைல் சைஸில் பாதி அளவு இருந்தால் கூட போதும், சின்ன பேப்பர் ஒயிட் பேப்பரில். நீங்கள் ஃபஸ்ட்டு ரெட் கலர் பேனாவால் நீங்கள் என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கனாக்கா, ஃபஸ்ட்டு நீங்கள் விரும்பும் அவருடைய பேரை மேலே எழுதுங்க. அது பக்கத்தில் ப்ளஸ் போட்டு உங்கள் பேர் எழுதுங்க. அது கீழே நாங்கள் இந்த பதிவில் கொடுத்துருக்கிற மந்திரத்தை எழுதணும். ரெண்டு கிராம்பு எடுத்துக்கோங்க, நல்ல கிராம்பாக பூ இருக்கிற கிராம்பாக எடுத்துக்கோங்க. ஒரு கிராம்பில் உங்கள் பேரை 11 முறையும், மற்றொரு கிராம்பில் நீங்கள் விரும்பினவருடைய பேரை 11 முறையும் சொல்லி அந்த பேப்பரில் மந்திரம் எழுதியிருக்கோம் இல்லையா, அது மேலே வச்சுருங்க. வச்சுக்கிட்டு அந்த பேப்பரை அப்படியே ரெண்டு கிராம்போடு எடுத்து வளர்த்து உள்ள கையில் வச்சுக்கிட்டு நாங்கள் கொடுத்துருக்குற மந்திரத்தை 108 முறை ஜபம் பண்ணி அந்த ரெண்டு கிராம்பு மேலேயும் ஊதிவிட்டு நல்லா மடிச்சிருங்க. மடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கனாக்கா இமீடியட்டாக புதைச்சிடலாம், அல்லது உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ புதைக்கலாம். இது வந்து 24 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் புதைச்சிடலாம். வீடு கட்டில் பூந்துட்டி இருந்தனாக்கா அதுக்குள்ளே புதைக்கலாம். வெளியே போகாத முடியாதவங்களுக்காக சொல்கிறேன், வெளியே போக முடியும்னாக்கா எங்கேயாவது ஒரு கால்படா தடுப்பாக பார்த்து புதைச்சிருங்க. ஒரு முறை பண்ணாலே போதும். இந்த வசிய முறையை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் போதே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்படி ஒரு சக்தி இந்த வசிய முறைக்கு இருக்குது, குறிப்பாக இதில் நாங்கள் கொடுத்துருக்கிற மந்திரத்துக்கு இருக்குது. ஆகையால் பயன்படுத்துங்க, நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும், தோல்வியே ஏற்படாது. நீங்கள் விரும்பும் நபர் எப்பேற்பட்ட மனநிலை இருந்தாலும் சரி, மனம் உருகி உங்கள்கிட்ட திரும்ப வந்துடுவாங்க, கேரண்டியாக சொல்வோம். நம்பிக்கையோடு பண்ணுங்கள், வெற்றி நிச்சயம். இப்போது இதற்குரிய மந்திரத்தை நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கலாம். பெயர் சேர்த்து சொல்ல வேண்டிய மந்திரம். ஆகியால் பெயர் ஒரிஜினல் பேராக இருக்கணும், ஜாதக பெயராக இருக்கும். பிறக்கும்போது அவங்களுக்கு என்ன பேர் வச்சாங்களோ அந்த பெயரை சேர்த்து ஜபம் பண்ணும் மந்திரம் பாருங்கள். ஓம் சர்வ தேவ, பெயர் சேர்த்துக்கோங்க, மம அவசியம் குரு குரு ஸ்வஹா. பவர்ஃபுல்லான எளிமையான சக்தி வாய்ந்த மந்திரம். எந்த விதமான பேக்ஃபயர் பக்க விளைவுகளும் யாருக்கும் ஏற்படாது, தைரியமாக பண்ணுங்கள். வசிய முறைக்கு உகந்த ஒரு அற்புதமான வசிய முறை இது, பயன்படுத்துங்க, நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைப்பது உறுதி. நண்பர்கள் யாருக்காவது வசியமை தேவைனாக்கா எங்களுடைய சேனலோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்கில் இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது, அதில் வந்தீங்கனாக்கா நாங்கள் உங்களுக்கு அதற்குண்டான முழு விபரமும் தரோம். இது வந்து வியாபாரத்துக்கும், பண வசியத்திற்கும், ஜன வசியத்திற்கும், தொழில் வசியத்திற்கும், கணவன் மனைவி ஒற்றுமை, லவ்வர்ஸ் ஒற்றுமைக்கு உகந்த உரிமை இது. வாங்கி பயன்பெறுங்க, நிச்சய பலன் உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் மற்றொரு பதிவு நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.